கணக்கம்பட்டி செல்வோம் கர்ம வினைகளை குறைப்போம் கலியுகத்தில் கண்கண்ட மகாநாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி பழனி முருகன் மற்றும் பதினோரு சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒருநாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக மூன்று வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம் கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று 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 எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு வடபழனி சென்னை இருபத்தி ஆறு கல்பித கல்போயம் ப்ரத்யக் கஜகேசரி வியாச தீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே அபதாம பஹத்தாரம் தாதாரம் சர்வ சம்பதாம் லோகாவிராம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹ் அர்த்த கல்பித கல்போயம் ப்ரத்யக் கஜகேசரி வியாச தீர்த்த குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் आचार्य ஹரி ශ්‍රாமணன் அன்பான வணக்கங்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த சோபகிருத்து வருடம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே பகவத் பகவத்கிருப்பை சங்கல்பத்தின் காரணமாக நாராயணன் அனுகிரகத்தின் காரணமாக நீங்கள் நல்ல சுபிக்ஷமாக இருக்கணும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரம் உச்சம் தொடக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய சங்கல்பமாக பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் சொல்லக்கூடியது வந்து இந்த ஆண்டுடைய தமிழ் புத்தாண்டு சோபகிருத்து ஆண்டுடைய பொது பலன்கள் மட்டுமே அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் முதல் விஷயம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அது உங்கள் பெயர் அப்புறம் உங்கள் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை விட்டு ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிழை திருத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்போ தான் உங்களுடைய ஜாதா பலன்கள் மிக துல்லியமாக சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உறுப்பிட்டீங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷனும் பண்ணலாம் டைரக்ட் கன்சல்டேஷனும் பண்ணலாம் ஃபோன் கன்சல்டேஷனுக்கான நம்பர்ஸ் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ப்ரேயர் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டைரக்ட் கன்சல்டேஷன்னா சென்னை நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர்னு சொல்லுவோம் அந்த சப்வேக் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் அதுக்கு டை க்ட் அப்பாயின்மெண்ட்டான நம்பர்ஸ்க்கும் அங்கே இருக்கிறது ஸோ நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது கோச்சார படங்கள் ஒரு ஜாதங்கள்லேயுமே ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்பொழுது தான் அதற்கான பலன்கள் மிக துல்லியமாக வரும் இது ஆன் அன் ஆவரேஜ் எப்படி பார்த்தாலுமே ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ளஸ் நல்லா பழிக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டுன்னு சொல்லலாம் இந்த நாம சம்சரம் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ சித்திரை மாதம்னு சொன்னோன்னா எந்தளவுக்கு நமக்கு சந்தோஷம் கொடுக்குறதோ அளவுக்கு சூரியன் உச்சம் தொடும்பொழுது தமிழ் புத்தாண்டுங்கிறது தான் நம்ம லாஜிக் நம்ம சம்பிரதாயம் ஏன்னா செவ்வாயோட வீட்டில் சூரியன் நிற்கும் பொழுது அரசாங்கம் ராஜாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கிறது நம்ம சூடான ஒரு இடம் பேசிக்கலாம் தமிழ்நாடுங்கிறது இன்னொன்று சூரியன் உச்சமடையும் பொழுதுதான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நிறையா கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஒளி பிறக்கும் வாழ்க்கையில் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் உத்ராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் உத்ராடம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரவேசம் பண்ணுறார் ஸோ காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மகர ராசியில் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் உத்ராட நட்சத்திரத்தில் பிரவேசம் பண்ணும்பொழுது பொதுவாகவே தொழில் வியாபார அபிவிருத்தி நடக்கும் இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு கிரகத்தின் வீரியத்தை வச்சு இந்த ஆண்டுடைய சிறப்பான பலன்கள் பொது பலன்கள் பார்க்கலாம் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் குயிக்காக முடிச்சிடறேன் அதாவது இந்த ஆண்டுடைய ஆரம்பமே பார்த்திங்கன்னா சூரியன் ராகு புதன் சுக்ரன் நாலுமே மேஷத்தில் உட்கார்ந்து ஸோ மேஷ ராசி என்பது செவ்வாயுடைய ராசி சூடான ராசி மேடான ராசி தலைநகரத்துக்கான ராசி சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது கிரகண தோஷத்தை குறிக்கிறது யாருக்குன்னா சூரியனுக்கு சூரியன் என்றால் அரசாங்கம் அரசியல்வாதிகள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஸோ செவ்வாயுடைய வீடாக இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லலாம் நாடாளக்கூடிய மனிதர்கள்னு சொல்லலாம் ஆர் ரொம்ப முதன்மை பெறக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம் பிரபலங்கள்னு சொல்லலாம் ஆர்மி நேவி ஏ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தீயணைப்பு துறைகள் ரசாயன சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி பிரபலங்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு டங் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது முக்கியமாக சொல்லலாம் ஏப்ரல் இருபதாம் தேதியிலேருந்து மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் முதல் செக்ஷன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ஜூலை மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் இந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகள் உண்டு மேஷராசி தலைநகரம்னு சொல்லுவோம் ஸோ தலைநகரங்களுக்கு பொதுவாகவே பாதிப்புகள் அதிகம் மேஷராசி என்பது செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால பொதுவாகவே தீ விபத்துகள் நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி குரு வந்து மேஷத்துக்கு பிரவேசம் பண்ணுவார் அப்போ ஆட்டோமேட்டிக்கா குருவுடைய முழுமையான பலன் அப்படியே இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் அதோடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொன்னால் குரு பேசிக்கலாக சௌமியன் சுபகாரகன் ஸோ அந்த குரு பேசிக்கலாக மேஷத்துக்கு போய் உட்காரும் பொழுது ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படும் ஸோ அந்த ஐந்து கிரக சேர்க்கையில் ராகு உட்காந்துருக்கார் சூரியனும் உட்காந்துருக்கார் குரு என்றால் பேசிக்கலாக முதன்மை பெறுவது ஸோ பேசிக்கலாகவே அந்த காலகட்டங்களில் மேஷத்துக்கு உட்காரும் பொழுது பாரம்பரியமாக இருக்கக்கூடியது முன்னோர்கள் சார்ந்து செய்யக்கூடிய பூஜைகள் ஹோமங்கள் புலஸ்காரங்கள் குரு என்பது தலைநகரங்கள் மாத்திரம் கிடையாது அரசியல்வாதிகள் பெரிய மனிதர்கள் ராஜாக்கள் இவ்வாழுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த ஐந்து கிரக சேர்க்கையில் புதன் உண்டு ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஐடி சம்மந்தப்பட்டவங்க எலக்ட்ரானிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று உண்டு இன்னொன்று சுக்கரன் உண்டு ஸோ வண்டி வாகனங்கள் சார்ந்த நிறையா டாக்ஸ் ரெசிம்ஸை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி மேஷத்தில் செவ்வாயுடைய அம்சத்தில் இந்த மாதிரி ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுறதுங்கிறது மேஷம் சிம்ஹம் தனுசு இந்த மூன்று ராசிகள்லையுமே பொருளாதாரத்தில் பயங்கரமான சேர்க்கை ஏற்படும் அதே மாதிரி லைஃப்பில் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ராசியான துலாம் ராசியில் கேத்து சஞ்சாரம் நடந்துட்டுருக்கு அது சனியுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறதுனால நிறைய பிரிவினை வாதங்கள் ஏற்படும் செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட்டு செப்பரேட்டாக ஒரு மாநிலம் செப்பரேட்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கண்ணிக்கு போனோடனே அதற்கு முன்னதாகவே நிறையா பெண்கள் அவமதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருடா இடம்னா நிறைய பேருக்கு டிவர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க அந்த டிவர்ஸ் ஃபைல் பண்ணுறது தள்ளி போய் தான் நடக்கும்னு சொல்லலாம் ஒன்று வந்து கேட்டுவும் கொடுத்தா ஞானகாரகன் ஞான காரகன் அறிவு ஞானம் புத்தி விஸ்டம் இந்த மாதிரி செக்ஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க அக்டோபர் முப்பத்துக்கு அப்புறம் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி மாறுறது ஸோ அது வந்து மீனத்துக்கு ராகுவும் கண்ணிக்கு கேதுவும் மாறுறது ஸோ குருவுடைய வீட்டில் ராகு வரும்பொழுது பொதுவாக குரு அப்படிங்கன்னா மங்கள காரகன் சுபகாரியங்கள் பூஜைகள் ஹோமங்கள் புனஸ்காரங்கள் மத போதர்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கண்டங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உண்டு ராசிங்கிறது புதனுடைய தன்மை புதனுடைய ராசி அந்த புதனுடைய ராசித்து கேத்து வரும் பொழுது புதன் என்றால் படிப்புக்கு காரகன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபார்மாசுட்டிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கரன் அந்த இடத்துல நீச்சம் மாறக்கூடிய நிலைமைகள் பொதுவாகவே கன்னீராசில நிறைய பாதிப்புகள் ஏற்படும் கன்னி என்றால் பேசிக்கலாக அவை வந்து கோவில்கள்னு சொல்லுவோம் ராசியை குறிக்கக்கூடிய இடம் சொன்னால் திருப்பதின்னு சொல்லுவோம் ஸோ திருப்பதி மாதிரி இருக்கக்கூடிய காசி கயா நார்த் இண்டியனில் நிறைய பிரதேசங்களில் வந்து பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புகள் இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம் தீவிரவாத தாக்குதல்களாக இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் நிலநடுக்கம் பூகம்பங்கள் மாதிரி விஷயங்கள் இயற்கை பேரிடர்கள் அதாவது நிறையா இந்த ஃப்ளட்ஸ் மாதிரி விஷயங்கள் நிறையா ரெயின் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதாவது லைஃப்ல நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய பிரிவினைவாதங்கள் அதிகரிக்கும் சொல்லலாம் படிப்புல நிறைய மந்தத்தன்மை காணப்படும் எஜுகேஷன் இன்ஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சில ஸ்கேம்லாம் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் காலபுருஷனுக்கு பதினோராம்படம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனியுடைய சஞ்சாரம் இருந்துருக்கு இருக்கு ஸோ சனியுடைய சஞ்சாரத்தினால் நன்மைகளே அதிகமாக பெயலும் அந்த சனியுடைய சஞ்சாரம் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும் ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது கும்பராசியில சனி பிரவேசம்ங்கிறது லிக்கர் ஃபேக்ட்ரி லிக்கர் பேன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லகரி வஸ்துக்களில் தடை விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் அதிகமான அதோடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதை நான் சொன்னோடனே ஆல்ரெடி இது வந்து வந்துருச்சு புதுசாக ஒன்றும் சொல்கிறது கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க என்னுடைய முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ப்ரெடிக்ஷன்லேயே இதை நான் சொல்லியிருப்பேன் அதேமாதிரி மினரல் வெல்த்ன்னு சொல்லுவோம் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இடங்களில் தீ விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு இடத்திற்குமே முக்கியமான சிட்டிஸ் கனெக்ட் ஆகும் இந்த இடங்களில் பேசிக்கலாக சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வெள்ளூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை பிராந்தங்களில் நிறையா பாதிப்புகள் உண்டு இயற்கை சீற்றங்கள் உண்டு பூகம்பங்கள் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான தொலைக்காட்சியில் நான் வந்து சென்னையில் பூகம்பம் வரும்னு சொன்னேன் அவர் வந்து ஒரு சில நபர்கள் இல்லை என்று மறுத்தார்கள் ஆனால் நீங்கள் ரீசண்டாக பார்க்கும்பொழுது அண்ணா நகரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஆக்சுவலாக நடக்கக்கூடிய பொதுவான சம்பவங்கள் இது இது இல்லாமல் நிறையா புதிய விஷயங்கள் நடக்கும் அது ஒரு ஒரு ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம் கணக்கம்பட்டி செல்வோம் கர்ம வினைகளை குறைப்போம் கலியுகத்தில் கண்கண்ட திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி பழனி முருகன் மற்றும் பதினோரு சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒருநாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக மூன்று வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம் கட்டண விவரம் முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று 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 எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு வடபழனி சென்னை இருபத்தி சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த அதாவது இந்த சோபகிருத்து வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரொம்ப முக்கியமான ஆண்டுன்னு சொல்லலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாயோட வீட்டில் குரு ராகுடைய சஞ்சாரம் ஏற்படுதுன்னா குழந்தை பிராப்தம் ஏற்படும் அது வேறு யாரும் கிடையாது குரு ராகு சேர்ந்துன்னா அவங்க பாரம்பரியமாக முன்னோர்களே மறுபடியும் வந்து பிறப்பாங்க செவ்வாயோட வீட்டில் குரு ராகுனா எதிர்பார்க்காத குழந்தை பிறக்கும் நீங்கள் ஆணாக நினைத்தால் பெண் பிறக்கும் பெண்ணாக நினைத்தால் ஆண் பிறக்கும் இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் பயங்கர வீரியத்தோடு இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு ராசி லக்னங்கள்ல பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் மூதாதியர்கள் சொத்து எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஒரு பிரச்சனையாகி உங்க பேர்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலைகள்ல கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் செவ்வாயோட வீட்டில் குரு ஆக இருக்கிறனால அம்மா அப்பா வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனமா இருக்கணும் நீங்களும் டிராவல் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும் கவனம்னு சொல்றது ஒரு எச்சரிக்கை மட்டுமே உங்கள் ஜாதங்கள்ல நல்லா இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்காது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது கும்பராசின்னு சொன்னா சனியுடைய தாக்கம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஏழாம் இடம் ஆகும் உங்களுக்கு ஏழு படம்னு கூடிய பாவங்கள் செயல்படுறதுனால சகோதர சகோதரிகள் மூலியமாக லாபம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள புதிய உறவு ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது லைஃப்ல புது பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது மல்டிபிள் பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய தன்மை உண்டாகும் கஷ்டப்படக்கூடிய ஏழை பாவலை நபர்களுக்கான தான தர்மங்கள் பண்ணும் கேட்ட உதவிகள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் நீங்க எதிர்பார்க்கறதோட எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய பெனிஃபிட் தான் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிக முக்கியமாக சொல்லணும்னா மே மீன ராசிக்கு ராகு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி அடைகிறார் ஸோ ரொம்ப முக்கியமாக எட்டாம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது குருவுடைய வீட்டில் ராகு வரும் பொழுது போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் விடா இருக்கிறதுனால எப்போவோ சிறந்த பிரச்சனை ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு உரு ராகு செஞ்சாரம் ஏற்படுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வேற யாருக்காரு சம்பந்தமே இல்லாத ஆளுக்கு போய் நம்ம ஒரு ஒரு ஒன் நேரம் பஞ்சாயத்துல போய் நிக்கிற மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை இன்னொன்னு இந்த இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய கேத்து பகவான் புதனுடைய வீட்டுல இருக்கறதுனால பேச்சில் தடைபடும் வாக்கில் தடைபடும் பணத்தில் தடைபடும் சில விஷயங்கள் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஆனா காலபுருஷனுக்கு ஆறாம் விடா இருக்கனால மருத்துவத்தை நாடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் அது ஆறாம் இடத்துல கேத்துங்கிற மேலே இயற்கை மருத்துவத்தில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு அதனால் யாருக்காரு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கக்கூடிய நிலைமைகள் வந்தாலும் தப்பு கிடையாது எடுத்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துங்க இரண்டு ஆறு பத்து கூடிய பாவங்கள் செயல்பட்டுண்டோ இருக்கோ இல்லையோ நாலு எட்டு பன்னிரெண்டு கூடிய பாவங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக செயல்படுறது அதனால் இந்த லைஃப்பில் ஷோபக்ருத்துவ ஆண்டு நடக்கிறது எல்லாமே திடீர் திடீர் என்று தான் நடக்கும் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை உங்கள் உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால்ல ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் உடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மக நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் புது வரவு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்களில் பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் தேவையான பண வரவு கரெக்டாக வந்து சேரக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அபரிவிதமான யோகம் உண்டு வேலைகளில் ஸ்டெபிலிட்டி ஏற்படும் புதிய முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க வீடு கட்டக்கூடிய பிராப்தம் பொதுவாகவே சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசும் பொழுது மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்து பேசணும் மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பாக போடக்கூடாது இந்த காலகட்டங்கள் நெருடலான சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் மேலே வரக்கூடிய பிராப்தம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்ரி டிக்கெட்டு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் வருவது மூதாதியர் பணம் வருவது உயில் சம்பந்தப்பட்ட பணம் வருவது இதெல்லாம் வரக்கூடிய பிராப்தம் உண்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே பரிகாரம் ஒரே பிராய சித்தம் மிருத்துஞ்சய ஹோமம் மிருத்துஞ்சய ஜபம் பண்ணுறது உங்கள் வீட்டில் பெரிய அளவுக்கு நிம்மதியை கொடுக்கும் ருத்ர சூக்தத்தை கேட்டாவே போகிறோம் நிறையா மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் டிப்ரெஷன் காணாமல் போகும் ஒரு அபாரமான ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணக்கம்பட்டி செல்வோம் கர்ம வினைகளை குறைப்போம் கலியுகத்தில் கண்கண்ட மகாநாகத்திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி பழனி முருகன் மற்றும் பதினோரு சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக மூன்று வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம் கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று 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 எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு வடபழனி சென்னை இருபத்தி ஆறு